நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நவராத்திரி திரைப்படத்தை பற்றியான விமர்சனத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இது வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ உங்களுடைய பேச்சுக்கு இணங்க இந்த திரைப்படத்தை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண போகிறோம். இது நீங்கள் கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரியலை. முதலே இப்படி நவராத்திரி திரைப்படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதான் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பிரைட் பிரச்சனைலாம் வந்து இப்போ நம்முடைய வீடியோக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படி தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணி போட்டுறாங்க. ஏவி ப்ரொடக்ஷன் வந்து நம்மளோட வீடியோவை பிளாக் பண்ணி போட்டாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் எதுக்காக இப்போ நாங்கள் இதை எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா, பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது மூலமாக என்னென்னா இப்போ ஒரு பார்ட் ஒனுக்கு ஒரு 6 நிமிஷமோ பார்ட் டூக்கு 6 நிமிஷமோ பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 750 சப்ஸ்கிரைபர்ஸ் தந்ததுக்காக நன்றி. இது என்னுடைய வெற்றி கிடையாது, நம்மளோட வெற்றி. ஸோ இதை வந்து இதுக்காக வந்து கம்யூனிட்டி போஸ்டில் தான் வந்து தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப்லாம் வந்து கொடுத்துருந்தோம். எல்லாருமே வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. சீனிவாசன் சார், என்றென்றும் சிவாஜி, தெய்வராஜ், அருணகிரி, என்ஏ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள்லாம் சொன்னது ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரீப்ளை கூட நான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நம்ம பண்ணி போட தான் போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த நவராத்திரி திரைப்படத்துக்கான விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நவராத்திரி திரைப்படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே என் திரைப்படத்தோட டைட்டில் கார்டை போட்டு விட்டு முதலே போகிறாங்க. ஒரு குழு வச்சுருக்கிறாங்க ஒரு இடத்துல. இப்போ ஸோ நவராத்திரினாலே குழு தான். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து அதாவது நடிகை சாவித்ரி. இவங்க பேர் வந்து நளினி. அப்போ குழு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அப்பா சொல்கிறாரு, உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், கல்யாணம் கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க வந்து யாரையும் வந்து காதலிச்சிருப்பாங்க போல இருக்கு. கல்யாணம்னா எனக்கு வேண்டாம், ஆனால் நீங்கள் என்ன கேட்காம எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அப்படி சொல்லையுமே வந்து இவங்க அப்படியே கோவத்தில் போகையும், நான் உனக்கு திருமணமே முடிச்சு ஆவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. போய் அவருடைய தோழிட்ட, அதாவது கதாநாயகி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய தோழிட்டை வந்து கேட்குறாங்க அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து நீங்கள் திருமணம் முடிக்கும் போது சொன்னோன்னே கூட அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அந்த ஆனந்தனையா, அந்த ஆனந்தனை தான் நான் திருமணம் முடிச்சு வைக்கலாம் பார்த்தேன் என் மகனுக்கு, அவளுக்கு அது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி அங்கே அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு லெட்ரு இருக்குது. ஸோ அந்த லெட்ரு அப்படியே படித்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் வந்து நான் இந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகி வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி அங்கேருந்து கதாநாயகி போன கதாநாயகி வந்து அந்த ஆனந்தன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலில் வந்து வார்டன்ட்ட போய் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கையும் அவர் வந்து இங்கே தான் வரலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விட்டுறாரு. அப்போ இவன் நீங்களும், அப்போது கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் இல்லை இப்போ நானும் இல்லை, நான் எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன், நான் உங்களை தேடி தான் வந்தேன், நீங்களே இல்லை, அப்போ நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்து பக்கமாக போகிறாங்க. அப்போது வந்து ஏதோ ஒரு கை வந்து மறைக்குது. இதோ இங்கே தான் ஃபஸ்ட்டு சிவாஜி ஆட் ஆகிறாரு, கோடீஸ்வரர் அற்புதராஜ் இவர் பேர். ஸோ இவர் வந்து இழுத்து, நீ வந்து எதுக்கு நீ காரணத்தை சொல்லாமல் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்போதும் போல் அவங்களும் இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து தப்பு வந்துட்டேன், இதை மாதிரி இவங்க வந்து என்னை எப்படி பண்ணுறான், என்னை எனக்கு இந்த விருப்பமில்லாத திருமணத்தை பண்ண வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல அப்படி அங்கே சீன் கட் ஆகுது. அவங்க மறுநாள் என்னடான்னா அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நவராத்திரி 2வது நாள், நவராத்திரி முதல் நாளில் முதல் சிவாஜியை பார்த்துட்டாங்க. நவராத்திரி 2வது நாள் எஸ்கப்பாய் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காய்கறி கிடக்கிற அம்மா வந்து இதப்பில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே வந்து ஒரு மோதிருந்தாங்க, தெரியாமல் மோதிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் மோதிருந்தாங்க. மோதிட்டு அப்போ பக்கத்தில் ஒரு அம்மா, ஏதோ ஒரு ஆசிரமம் வச்சுருக்க அம்மாவான், அவங்க வந்து இவங்க கொஞ்சம் காசை கொடுத்து காப்பாற்றி நம்ம கதாநாயகி இருக்காங்களா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது இவங்களே மாதிரி நிறைய பெண்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நான் வந்து இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து நான் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீயும் வா, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வந்துருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒருத்தர் இங்கே தான் பார்த்திங்கன்னா 2வது சிவாஜி சார் வந்து ஆட் ஆகிறாரு. இவர் வந்து ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. இவர் குடிகாரவாசாமி, இவர் பாருங்கள் பாட்டில் கூட உருண்டு வருது பாருங்கள். ஸோ இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே பயத்தில் அப்படியே ஓடி வந்தவங்க ஒரு 2 போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க மேலே மோதிருந்தாங்க, நீ என்ன இங்கே நீ ஒரு பெண்ணாக இருக்கிறீ, எதுக்கு இந்த ரோட்டில் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து கேட்குறாங்க. அவ போலீஸ்கார் கேட்காரு, இவங்களோட அண்ணா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுகிறாங்க. சரி, மனநல பாதிக்கப்பட்டவங்க, நீ மனநல பாதிக்கப்பட்டனா இருக்க, நீ வா எங்கள் ஐயாட்டனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய போலீஸ்ட்ட போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரிய போலீஸ்ட்ட போனாலும் அவங்க அப்பவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே தான் வந்து பிகேவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போங்க என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, பெரிய போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனைய வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர்கிட்ட சேர்க்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லியுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போகிறாங்க. இதோ இவர் வந்து இதோ ஒரு ஒரு மனநல டாக்டராம், இவர் பேர் வந்து டாக்டர் கருணாகரன், இவர் வந்து இது மூணாவது சிவாஜி சார், இங்கே தான் மூணாவது சிவாஜி சார் ஆட் ஆகிறாரு. ஸோ அப்போ இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க அவர் வந்து கேட்குறாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் அங்கேயும் போய் தன்னுடைய மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து முதல் பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்படலை அப்படிங்கிறத. அப்போ மனநிலை பாதிக்கப்படலை அப்படிங்கன்னே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மனநிலை பாதிக்கப்படலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, மனநிலை பாதிக்கப்படலை, உனைய உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே எல்லாருமே அங்கே யாருமே இல்லை. அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பேப்பர் வந்து அந்த பேப்பரில் பார்க்கும்போது அவங்களுடைய அதாவது கதாநாயகி இருக்காங்க பார்த்தீங்களா, கதாநாயகி காணவில்லைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரை படிச்சுட்டு அவங்க வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கதாநாயகியை காணுமா, அவருக்கும் வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம். அப்படி அங்கே சீன் கட்டாங்கன்னா அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து கதாநாயகி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து போனோன்னே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, பின்னாடி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே வந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது மோதிருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு நாலாவது சிவாஜி சார் வந்து ஆடாகிறாரு. இவர் வந்து ஒரு கோபக்கார், ஏதோ ஒரு திருடர் போல இருக்குது, இவர் கொஞ்சம் திருடிகிட்டே இருப்பார் போல இருக்குது. ஸோ இவர் வந்து அப்படியே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, இவர் நாலாவது சிவாஜி சார் பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போய் தன்னுடைய இடத்துல வச்சுருக்கிறாரு. இவர் வந்து அவர் குறை அவரோட குறைகளையும் சொல்கிறாரு, அவங்களும் தங்களோட குறைகளையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துலையே வந்து அவங்கள வந்து கொன்றுதாங்க. ஸோ இப்போ இதை வந்து அவங்க வந்து பார்த்து அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓடுறாங்க. அப்படியே ஓடி அங்கே அப்படியே சீன் கட்டுறாங்க. தாங்க அவங்க ஓடுற மாதிரியும் காமிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் சீன் கட் ஆகுது. சீன் கட் ஆகி ஒரு ஏதோ ஒரு வீட்டில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே தான் அஞ்சாவது சிவாஜி சார் அடைகிறாரு. அவர் பேர் கிராமவாசியாம், அவர் பேர் சாந்தையா, அவர் ஒரு கிராமவாசி. ஸோ அவர் ஒரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர். அப்போ அவர் வீட்டில் வந்து அவங்க வந்து கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ட்ரெயின் பக்கத்தில் இவங்க நின்னாங்க, ட்ரெயினில் விழுந்து சாக பார்த்தாங்க, நான் வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்படியே கல் மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து நாகேஷ் வராரு. நாகேஷ் சொல்கிறாரு, நாகேஷ் வந்து ஏதோ ஒரு கோயில் போசாரியா, அவர் சொல்கிறாரு இவங்க இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சரி பேய் பிடிச்சிருக்கு, இந்த பேய் அடக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி விபூதி இருக்குது பார்த்தீங்களா, விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிவாஜி சார் என்ன பண்ணுறாருன்னா, விபூதியெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, நான் வந்து பைத்தியமும் இல்லை பேயும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அங்கேருந்து நல்லா கேளுங்க, இன்றைக்கி நவராத்திரி அஞ்சாவது நாள் அஞ்சாவது சிவாஜி சார்ட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படியே எஸ்கேப் ஆனால் இங்கே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாடகக்கலை, ஒரு நாடகக்கலை மாதிரி இருக்குது. அந்த நாடகக்கலையில் வந்து ஒருத்தர் இருக்கிறது, அவர் தான் வந்து ஹெட்டு மாதிரி. அவர் வந்து கிராமம், அவர் பேர் வந்து சத்யவான் சிங்காரம். இங்கே தான் பார்த்திங்கன்னா ஆறாவது சிவாஜி சார். இவர் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காரோ, நம்மளுடைய நாடகத்துக்கு ஒரு பெண்மணி கேரக்டருக்கு ஆள் தேவைப்படுது, ஒரு பெண் கேரக்டருக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அங்கே அவங்க வந்துருந்தாங்க. அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட வந்து, நீங்கள் யாருமா, நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்களே, நீங்கள் நடிக்கிறீங்களா, நீங்கள் ஏதோ ஒரு கைவிடப்பட்டவங்க மாதிரி இருக்கிறீங்களேன்னு சொல்லி சொல்ல, சரி நான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு நாள் உங்கள் கூட இருந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லி அடைக்கலமும் கொடுத்து நடிக்கிறாங்க. நாடகம் நடந்துகிட்ருக்குது, நாடகமும் நடந்து முடிக்குது. அங்கே நாடகம் நடந்து முடிக்கவே அப்போ ஒருத்தர் சொல்கிற நாடகம் நடந்து முடிஞ்சு பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த சிங்காரம் இருக்கார் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறான், நீ இவளையே கல்யாணம் பண்ண, நல்லா ஜோடி நல்லா இருக்குது, நீங்கள் நாடகம் நடிச்சிங்களா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் இவளையே திருமணம் பண்ணு சொல்லி ஒரு கொஞ்சம் தூண்டி விடுறான். ஐ மீன் தூண்டி விட்ட உடனே இவருக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு பெண், அவங்கள வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து அடைக்கலம் கிட்ட தான் வந்து வந்தாங்க, ஸோ நான் அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போது வெளியிலேருந்து கட்டிகிட்டு இருந்த அவங்க வெளியிலேருந்து அவங்க கட்டிகிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வராங்க, ஏதோ ஒரு தப்பிச்சுருந்தாங்க. இன்றைக்கி நவராத்திரி ஆறாவது நாள், ஆறாவது அங்கேருந்து தப்பிச்சு வந்துருந்தாங்க.
ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து வரும்போது ஏதோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கிறாரு, கொஞ்சம் பிச்சைக்காரர் மாதிரி இருக்கிறாரு, உடம்புலாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. ஸோ அவங்க திரும்புகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவாஜி சார் வந்து அடைகிறாரு. இவர் வந்து குடை வெல்லலாம். இவர்கிட்ட வந்து அவங்க போய் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கே இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்தேன், இன்னையை வந்து இப்படி என்னுடைய மகன்களை வந்து அடித்து வருத்திட்டு விட்டாங்க, நிறைய பேருக்கு குடைவள்ளல் மாதிரி நிறைய பேருக்கு வாரி வாரி வழங்கினேன், என்னுடைய நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாட்டில் நம்ம சந்திக்கலாம். பார்க்கவங்க நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.